எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 4 ஆகஸ்ட் 2024, 5 ஆகஸ்ட் 2024 மற்றும் 6 ஆகஸ்ட் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். முதல் கேள்வி, 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் டென்னிஸ் போட்டியில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நோவக் ஜோகோவிச். இரண்டாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் டாடாவின் செமிகண்டக்டர் ஆலை ரூபாய் 27,000 கோடி செலவில் அமைக்கப்படுகிறது? அஸ்ஸாம். அடுத்து, இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமான பயிற்சியான தரங் சக்தி 2024 எங்கு தொடங்கியது? இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமான பயிற்சியான தரங் சக்தி 2024 எங்கு தொடங்கியது? தமிழ்நாடு. அடுத்து, எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தல்ஜித் சிங் சௌதரி. சமீபத்தில் எந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்தார்? பங்களாதேஷ். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்ற வீரர் யார்? நோவா லைல்ஸ். சமீபத்தில் வந்தே மெட்ரோ ரயில் சேவை எங்கு சோதனை செய்யப்பட்டது? சென்னை காட்பாடி இடையே. 2024 டிஎன்பிஎல் டி20 கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? இதுக்கு சரியான விடை திண்டுக்கல் டிராகன்ஸ். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலைகளை உள்ளடக்கிய முனையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? தூத்துக்குடி. ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலைகளுக்கு தேவைப்படும் சூரிய சக்தி காற்றாலை மின்சாரத்தை எடுத்துச் செல்ல 3,600 மெகாவாட் திறனில் மத்திய அரசு தூத்துக்குடியில் வழித்தடம் அமைக்கிறது. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் ஹிரோஷிமா நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 6. அடுத்து, திருமணம் குறித்த பட்டப்படிப்பு எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுகிறது? இதுக்கு சரியான விடை சீனா. 2024 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எத்தனை யானைகள் உள்ளன? 3,063. பிட்ஸ் பிளாக் பன்னாட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆஸ்திரேலியா. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை கட்டமைத்து செயல்படும் மாநிலங்களின் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? தமிழ்நாடு. அடுத்து, சமீபத்தில் காலமான கிரஹாம் தோர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட் வீரர். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அமைச்சரவை ரூபாய் 50,655 கோடி மதிப்பிலான 8 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நன்றி.